ஒரு அழகான மலை பிரதேசம். அந்த மலைக்கு மேலே ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த மலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதில் ஒரு மனிதருமே வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல மனிதர் கிடையாது. சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிட்டே இருப்பார். இதனால் மக்கள் எல்லாருமே இவரை வந்து எப்பவுமே ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாருமே சரியாக பேச மாட்டாங்க. இவரை பார்த்தாவே எல்லாமே ஒதுங்கி போயிடுவாங்க. இவரை பற்றின ஒரு தவறான அபிப்பிராயம் அந்த மக்கள் மத்தியில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. காலப்போக்கில் இவர் நம்ம செய்கிற தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. ஆனால் என்ன தான் இவர் முயற்சி பண்ணாலுமே இவரால் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியல. அந்த சமயம் அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊர் தலைவர் இவரை கூப்பிட்டுட்டு, இங்கே பாருப்பா, நீ வந்து நல்லவனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுற, அது எல்லாருக்குமே புரியுது. இதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்னென்னா, இந்த மலையோட உச்சியில் ஒரு ஜென் மடம் ஒன்று இருக்குது. அங்கே போனீன்னா அங்கே ஒரு ஜென் குரு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நீ சரியான முறையில் தியான பயிற்சி அப்புறம் அவருடைய போதனைகள் இது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீயுமே ஒரு நல்ல மனிதராக மாறலாம். இது எங்களுடைய ஆலோசனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் இவரை கூப்பிட்டு சொல்கிறாரு. இந்த மனிதருக்குமே சரியாகப்படுது. இவர் அந்த மலையில் ஏறி ரொம்ப கடினமான பாதைகள் எல்லாத்தையுமே கடந்து அந்த ஜென் ஆசிரமத்துக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே தலைமை தாங்குற மாதிரி ஒரு தலைமை குருவுமே இருக்காரு. இந்த மனிதர் அந்த தலைமை குருவை போய் மீட் பண்ணுறாரு. அவரை சந்தித்து, ஐயா, இந்த மாதிரி நான் வந்து இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு என்னென்னா, நான் வந்து சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதனால் யாருக்குமே என்னை பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போது அது எல்லாமே அறிஞ்சு அது எல்லாத்தையுமே புரிஞ்சு நான் அந்த தவறுகள் செய்ய வேணாம் அப்படின்னு நினச்சா கூட என்னால் முடியலை. தயவு செஞ்சு எனக்கு இந்த தியானம் அப்புறம் ஒரு சில பயிற்சிகள்லாம் கொடுங்க, நான் ஒரு நல்ல மனிதராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட கேட்குறாரு. உடனே அவருமே இவரை வந்து ஒரு மாணவராக ஏற்றுக்கிறாரு. இவருக்கு தினம் தினம் எல்லா பயிற்சிகளுமே கொடுத்துக்கிட்டு வராரு. அவர் முதல்ல ஆரம்பித்தது இந்த தியான பயிற்சி தான். இந்த தியானத்தை ஒரு மனிதர் சரியான முறையில் செஞ்சால் கண்டிப்பாக அவருடைய ஆன்மா வந்து தூய்மை அடைஞ்சிரும். அவரால் எந்த ஒரு தவறுகளுமே செய்ய முடியாது, ஒரு நல்ல மனிதராக வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியான பயிற்சியில் இருக்கிற எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. இந்த மனிதருமே எல்லா முறைகளையுமே கற்றுக்கிறாரு. தியான பயிற்சி மட்டும் இல்லைங்க, இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான பல போதனைகளை அந்த ஜென் மடத்துலேருந்து இவர் கற்றுக்கிறாரு. இப்போ எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இவர் ஒரு நல்ல மாணவராக அங்கே மாறிட்டார். இப்போ கடைசியாக கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கற்றுக்கிட்டாரு. இப்போது அந்த ஜென் குரு வந்து, இங்கே பாருப்பா, நீ வந்து இப்போது உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையுமே கற்றுக்கிட்டேன். இந்த விஷயங்களை நீ தினமும் பயன்படுத்திக்கிட்டே வந்தீன்னா கண்டிப்பாக நீ ஒரு நல்ல மனிதராக வாழலாம், நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் மடத்துலேருந்து மறுபடியும் அந்த கிராமத்துக்கு அனுப்பி விட்டுறாரு. இப்போ அங்கே போன மனிதர் இந்த ஜென் குரு சொன்னது போலவே அவருடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. தினம் தினம் அந்த தியான பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு இந்த பழைய மாணவர், அதாவது அந்த மனிதர், மறுபடியும் இந்த ஜென் குருவை சந்திக்க வந்திருக்காரு. சந்தித்தவர் இவரை பார்த்த உடனே ஆள ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இந்த ஜென் குருவுமே, என்னப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா, உங்கள்கிட்ட பல நல்ல விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு போனேன். அதில் முக்கியமானது இந்த தியான பயிற்சி. இந்த தியான பயிற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டே தான் வரேன். நீங்கள் சொன்னீங்க, இந்த தியான பயிற்சி செய்கிற ஒரு மனிதரால் தவறுகள் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் என்னென்னா, நான் அந்த தியானம் பண்ணி ஒரு சில நாட்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். என்னுடைய மனது வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த ஒரு தவறுமே செய்யாமல் தான் இருக்கிறேன். ஆனால் மறுபடியும் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு சின்ன சின்ன தவறுகளை நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இது நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க ஐயா. உங்ககிட்ட கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே வீணாக போன மாதிரி எனக்கு தோணுது. தியானம் பண்ணும்போது நல்லா இருக்குது, ஒரு சில நாட்கள் நல்லவனாக தான் இருக்கேன். ஆனால் எப்படியோ ஒன்று ஒரு சில தவறுகளை அப்புறம் செஞ்சிடுறேன். இதை நினச்சிதாங்க ஐயா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மன குமுறலை அந்த சென் குருக்கிட்ட சொல்கிறாரு. இப்போது எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு, சரிப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது தியானம் பண்ணுற ஒரு மனிதர் தவறுகள் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஒரு சில தவறுகள் செய்யவும் செய்வாங்க. நீ ஒன்று பண்ணு, நீ தொடர்ந்து இந்த தியானம் பண்ணிக்கிட்டே இரு. அதே மாதிரி அந்த தவறுகளுமே, ஒரு சின்ன சின்ன தவறுகளுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு.
காலப்போக்கில் நாளடைவில் என்னாகும் அப்படின்னா, நீ செய்கிற தியானம் வந்து உனக்கு நிலையாக இருக்கும், நீ தவறுகள் செய்யாமல் இருப்ப. அப்படி இல்லை அப்படின்னா நீ முழுவதுமே ஒரு தவறான மனிதராக, ஒரு தவறுகள் செய்கிற ஒரு மனிதராக மாறிடுவ. அப்போது உங்கள்கிட்ட அந்த தியானம் அப்படிங்கிறத உனக்கு இருக்கவே இருக்காது. இதில் ஏதாவது ஒன்று தான் நிலைச்சி நிற்கும். அதனால் நீ கவலைப்படாமல் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாரு. இப்போது இந்த மனிதருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயா, நீங்கள் சொன்னது சரிதான், நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேன். ஒருவேளை எனக்கு வந்து இந்த தியானம் என் கூட நிலைச்சி நின்றுச்சுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நானும் ஒரு நல்ல மனிதனாக அந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு வருவேன். ஆனால் அதுவே இந்த தவறுகள் செய்கிறது அதிகப்படியாக ஆகிடுச்சுன்னா, நான் அந்த தியானம் பண்ணுறதே விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு தவறான ஒரு மனிதராக மாறிடுவேனே, அப்போ நான் என்னங்கய்யா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் ஜென்குரு கிட்டே கேட்குறாரு. இப்போ அதுக்கு ஜென்குரு சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அப்படி ஒருவேளை இந்த தவறுகள் செய்கிறதான் உனக்கு நிலையாக இருக்குது அப்படின்னா, அப்போது அடிப்படையிலேயே நீ வந்து இன்னும் மாறலை அப்படின்னு தான் அர்த்தம். உன்னுடைய அடிப்படை குணநலனாகவே இந்த தவறுகள் செய்கிறது இருக்குது. அதனால் மறுபடியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் என்கிட்ட மாணவராக சேர்ந்துரு, உனக்கு மறுபடியும் முதல்ல இருந்து உனக்கு நான் எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிவிடுறாரு. இவர் சொன்னதை போலவே அந்த மனிதருமே போயிட்டு தினம் தினம் தியானத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே போல் ஒரு சில தவறுகளுமே செஞ்சுக்கிட்டே வராரு. இப்போது இந்த மனிதருக்கு ஆள் மனசில் அந்த ஜென்குரு சொன்னது நல்லா பதிஞ்சிருச்சு. எப்படியாவது நம்ம தியானத்தை நிலச்சி நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இவர் முழுவதுமே அவருடைய நேரத்தை தியானத்தில் செலவிட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் என்னாச்சுன்னா அவர் தவறுகள் செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அந்த தவறுகள் எதுவுமே செய்யாத ஒரு நல்ல மனிதராகவே மாறிட்டார். இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்போம். ஆனால் அதுக்கான பயிற்சிகளையுமே மேற்கொண்டுக்கிட்டு இருப்போம். இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் அதிகப்படியான நேரத்தை இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சமூக வலைத்தளங்களில் செலவிட்டுக்கிட்டே இருப்போம். அது நமக்கே தோணும், நம்ம இந்த அதிகப்படியான நேரத்தை செலவிடுறோம், இந்த நேரத்தை சரியான வழியில் பயன்படுத்தினா நல்லாயிருக்குன்னு தோணும். ஆனாலுமே நம்மளையும் மீறி இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமான நேரத்தை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். அந்த நேரத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நல்லபடியாக உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தை நீங்கள் வீணாக்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் இந்த தேவையில்லாத உணவுகளெல்லாம், இந்த ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. ஆனாலுமே உங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இதையும் தவிர்க்கணும் அப்படின்னா, அந்த ஜங்க் ஃபுட்ஸ்னால் வந்த விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு மனிதரை பார்த்தீங்கன்னா, இல்லை யாராவது ஒருத்தர் அதனால் பாதிக்கப்பட்டவர் உங்களுக்கு தெரிஞ்சவர் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், தானாகவே நீங்கள் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுவீங்க. அதேமாதிரி உங்கள் நேரத்தையுமே சரியான வழியில் செலவிடுவீங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா மட்டும் போதாதுங்க, அதுக்கான சரியான பயிற்சிகள் மேற்கொள்ளணும், அதற்கான மன திடம் நம்மக்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நான் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.